ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேம்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பக்கம் சன் கேமில் தான் கேஸ் பார்க்குறோம். இது வந்து பார்ட் 8. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரையில் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ரூட் 3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே கிராண்ட் ட்ரைவ்லும் வைக்கலான்னு பார்த்தேன், பட் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ இதுவே 16 மினிட்ஸ் இருக்காது, சேர்த்தா ஒரு 30 மினிட்ஸ் வந்துடும். அவ்வளோ நேரம் சத்தியமாக யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் கிச்சு வெறும் இது மட்டும் வச்சுட்ருக்கேன். ஸோ ரூட் 3 போயிட்டு ஒரு ரெட் கார்டு வாங்குவோம். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கக்கோனா வரைக்கும் போவோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இவன் கூட சண்டை போடணும். ஸோ போகிற மூணு பேருக்கிட்டையும் சண்டை போடணும் கைஸ், அப்போ தான் நமக்கு வந்து ரெட் கார்டு கிடைக்கும். ஸோ மூணாவது ஒருத்தன் வந்து தேர்ட் நான் பட்ட பாடு இருக்கே. ஸோ கைஸ், இது சைடேக்கு அசால்ட்டாக முடிக்கலாம்னு தான் பார்த்தேன், பட்டு முடியாதுப்பா தம்பி, போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பேட்டரியே ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் சண்டை போட்டு நேராக போக்கிமான் சென்டர் வந்தேன் கைஸ். போக்கிமான் சென்டர் வந்து ரிப்பல் வாங்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து ரிப்பல் தேவைப்பட போகுது. ஸோ போன வீடியோ எண்டிங்லேயே சொல்லியிருப்பான், அவன் இவன் எங்கேயோ லில்லி எங்கேயோ விட்டு வந்துட்டானாமா. ஸோ இப்போ போயிட்டு அவங்கள தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அப்படியே அந்த கையோட போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்பல் வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ திருமணம் அங்கே வரைக்கும் போகணும். ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 5. ஸோ நீங்கள் என்ன லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வரும், ரெயின்போ மாதிரி வரும் கைஸ். நீங்கள் அந்த லைக் பட்டனை அழுத்தி பாருங்கள், ரெயின்போ மாதிரி வரும். அப்படி வரலனா திரும்ப டிஸ்லைக் பண்ணிட்டு திரும்ப லைக் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இப்போ ஒருத்தனை முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு நின்றுச்சு. இதெல்லாம் செல்ஃபி தான், இது சின்ன சின்ன பேட்டெல்லாம் காட்டுறேங்க, பெரிய பெரிய பேட்டெல்லாம் காட்டுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்புறம் வீடியோ லென்த்து ஜாஸ்தியிடும். ஸோ அதான் பார்க்குறேன். ஸோ இதுக்கிட்ட ஒரே ஒரு போக்கிமான் தான் இருந்துச்சு. இது கிராஸ் டைப்புன்னு நினைக்கிறேன். நம்மளோட டோரா கேட்ட ஒன்று போதும் இல்லையா. ஸோ அசால்ட்டாக முடிச்சாச்சு. பெட்டில்லா தெலகேஷ், ஏதோ பேர் நல்ல பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு தான் அது வாயிலே வரல, வரமாட்டது. அதனால் அது நல்ல பேர் இல்லை, கெட்ட பேர் என்று. இப்படியே முடிச்சாச்சு கேஸ். சண்டை போடுறதுக்கு சிரிச்சுட்டே வர்றது, சண்டை போட்டதுக்கப்புறம் கோச்சிட்டே போகிறது, அழுதுகிட்டே போகிறது. என்ன வேலை இதெல்லாம், ஒரு ஒருத்தர் ரியாக்ஷனே மோசமாக இருக்கும் கைஸ். ஸோ இப்போ உள்ளே வந்துட்டோம், வந்து என்ன பண்ணுற போகிறோம்னு கேட்டிங்கன்னா நத்திங், ஒரு அழகான ஒரு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லில்லி நின்றுட்டுருக்கோம், அதுக்கிட்ட போய் பேசணும் கைஸ். ஸோ அது என்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா, அதோட காஸ்மோக்கு நெபி இருக்குல்ல, அது பேக்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கோம். இதை காப்பாற்றுறது தான் இந்த கேம்லேயே நம்மளோட ஒரே வேலை. ஸோ இதுக்காக தான் நம்ம இப்போதைக்கு இருக்கோம், இதை காப்பாற்றுறது தான் கைஸ் கடுப்பு. எப்போ பார்த்தாலும் எங்கன்னா போய் மாட்டேங்குது, காப்பாற்றுறதே வேலை. போயிட்டு அது மானே தேனே பொன் மானேதான் சொல்லிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு போக்கிமான் வந்து ஹீல் பண்ணல, ஹீலில் இருக்கான்னு பார்த்தேன், எல்லாம் ஹீலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்பல் போடணும், ரிப்பலும் போட்டாச்சு. ஸோ ரிப்பல் போட்டால் தான் அந்த இதில் இறங்க முடியும், இல்லாட்டி ஒரு போக்கிமான் இருக்குது கைஸ். போக்கிமான் நல்லாயிருக்கும், பிடிக்கலாம், பார்க்கலாம். ரிப்பல் போட்டேன், பிடிக்கிறதுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல வழியை தென்ன வழியை காணும், திரும்ப போயிட்டு வந்து பார்த்தா இந்த சைடு தான் இருக்குது வழி, நேராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அந்த வழியில் ஏறணும். ஸோ இந்த இடத்துல சைடில் ஒரு போக்கி பால் இருந்துச்சு, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா நெட் பால் இருந்துச்சு, போக்கி பால் உள்ள நெட் பால். அது ஐட்டம் பாக்கெட்டில் வச்சாச்சான். ஸோ அடுத்தது இந்த சைடு வழி இருந்துச்சு, திரும்பவும் இறங்கி ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டு திரும்பவும் ஏறியாச்சு கேஸ் மேலே. ஏறினதுக்கப்புறம் திரும்ப ரிப்பல் காலி ஆயிடுச்சுன்னு வந்துச்சு, சரி ரிப்பல் போடுவோமேனு போட்டேன், வேஸ்ட். ஸோ அப்புறம் இது கிட்ட வந்து நின்றுன்னு அதுவே கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம அங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகி போயிட்டேன் கேஸ். ஸோ வெற்றிகரமாக வந்துட்டோம். பியோ அது கத்துறதுதான் கேஸ், பியோ பியோ அப்படின்னு கற்றுது. ஏன்னா அதுக்கு அப்படி கற்றுதுன்னு சத்தியமாக தெரியாது. அடுத்தது வேற என்ன சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆமாம்மா. ஸோ அது வந்து இந்த நான் சொன்னேன் கேஸ், அந்த அந்த போக்கிமான். ஸோ அது என்ன போக்கிமான் பேர் மாறிட்டேன், ஹரிகோரியா தான் நினைக்கிறேன். அது வந்து எந்தெந்த பூவோட நெக்டர்லாம் சாப்பிடுதோ அதுக்கேற்ற மாதிரி அது வளருமாமா. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்கனால அது எல்லோ கலராக மாறி இருக்கும். இதே ரெட்டு க்ரீனு நிறைய வகையே இருக்குது. வெளில வந்தோடனே இவன் வந்திருந்தாங்க கைஸ், இவனும் முடிச்சிட்டானாமா ட்ரையலை, நீ முடிச்சிட்டியாப்பா தம்பி அப்படின்னும். ஸோ திரும்பவும் உங்க கூட நான் பேட்டில் போட விரும்புகிறேன் அப்படின்னா, சரி வா பேட்டில் தானே போட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவலாம் போக்கிமான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான், பேரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபயர் ஃபேங்கு போட்டேன், எம்பர் போடுறதுக்கு பதில் ஃபயர் ஃபேங் போட்டதுனால ஸ்டாட்டிக்னால இவனும் பேரலைஸ் ஆகிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஆனால் அது ஒரு இடத்துல காலி. அடுத்த போக்கிமானுக்கு வந்து நம்ம இந்த போக்கிமான் வச்சுருந்தா அழகாக முடிச்சிருக்கலாம், பட் மிஸ் பண்ணியாச்சு. திருவிடுங்க வேறு போய் பார்த்துக்கலாம். அடுத்த ரவுலோட் தான், கிரிம்மராக இருக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கிரிம்மர் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட இறக்கியிருக்கலாம்,
ஃப்ளையிங் டைப்பு. ஸோ நான் இதுதான் இறக்குனேன். ஃப்ளையிங் டைப் ஏன் இறக்கலன்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்கிமான் லெவலில் இன்னும் கிரிம்மர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிரிம்மர் வந்து ஒரு தரமான போக்கிமான்னு சொல்லலாம் கைஸ். ஸோ பாருங்கள் ஒரு பைட்டுக்கு எவ்வளோ போச்சு. ஸோ அடுத்தது என்னப்பா, அட்டாக் தான் ஃபில்லாக இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, அட்டாக் போடுவோம். பாய்சன் கேஸ் யூஸ் பண்ணேன், பாய்சன் ஆகிட்டோம். பாய்சன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, பாய்சன் ஆயிடுச்சு கேஸ். த அப்போசிசிங் ரோலட் வாஸ் பாய்சன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை அடிக்குது கேஸ் நம்மளை, திரும்ப பாய்சனால் கொஞ்சம் எழுத்து போயிடுச்சு. அதுக்கு போஷன் யூஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், போஷன் யூஸ் பண்ணால் தான் கஷ்டம். நாடா ஆஸ்டனாய்ஸ், ஆஸ்டனாய்ஸ் தானே, ஆஸ்டனாய்ஸ் தான் நினைக்கிறேன் கேஸ். அந்த அட்டாக் போட்டுச்சு. அதுக்கப்புறம் ரோலட் வந்து பாய்சனால் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன, நம்ம ஆஸ்டனாய்ஸ் திரும்பவும் போட்டுச்சா? ஐயோ. ஸோ திரும்பவும் நம்ம அட்டாக் போட வேண்டியதுதான், பைட் போடுவோம் கைஸ். பைட் பைட் செத்துரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிட்டு, அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ திரும்பவும் பீக்கா. அப்புறம் வேறு இருந்தால் புதுசாக போடுங்க ப்ரோ. அவங்ககிட்ட அட்டாக்கே இல்லை கைஸ். சில்லுறேன் அவன், சில்லுறேன். சப்ப பையனெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு என் முன்னாடி நிற்க வச்சுட்டு இப்போ இதை வேறு இப்போ ஹீல் பண்ணுமா? இவனே ஹீல் பண்ணி விட்டு போயிட்டனா நல்லாயிருக்கும். ஹீல் பண்ணி விட்டு போயிடுறா, ஹீல் பண்ணி விட்டு போயிட மாட்டியா கைஸ்? அவன் வந்துட்டான், நீயும் ட்ரையல் முடிச்சிட்டியா? ரொம்ப ஸ்டைலாக மூவ்லாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்டைல் போயிட்டு எங்கே சிவன் ஹவு. ஸோ அதனால அவன் அப்படி கேட்குறான். ஸோ ஐஸ்லாண்டு வந்து கக்குனா கூட இப்போ சண்டை போடுமா, அது பேர் வந்து கிராண்ட் ட்ரையலாமா. ஸோ அவங்க தாத்தா தான் கைஸ் அது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரூட் 3 நம்ம போகலாம் அப்படின்ட்டு விட்டு போகிறாங்க. நானும் அவங்க கூட தானே போகிறேன், நீ கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. ஸோ கைஸ் போக்கிமானில் ஹீல் இருக்கேன்னு பார்த்தேன், எல்லா போக்கிமான் ஹீலில் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க. யாவன் ஹீல் பண்ணான்னு தெரியல, ப்ரொஃபஸராக இல்லை ஹவ்வான்னு தெரியல, எல்லா போக்கிமான் ஹீலில் தான் இருக்குது. ஸோ நான் பேரலைஸ் இருந்துச்சு, சரி பேரா ஹீல் போடுவோன்னு போட்டால் நாட் எஃபெக்ட்னு வந்துச்சு, அசிங்கமாக போச்சு குமார், அந்த மாதிரி ஆகி போச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்தேன், இவங்ககிட்ட வந்து பேசுனா இவங்க தான் கைஸ் ரெட் கார்டு தருவான். ஸோ இவங்ககிட்ட வந்து பேசுனா இன்னும் ஒரு ட்ரெயினர் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தா முன்னாடியே நின்றுட்டுருக்கேன் மக்களே. இவன் சொல்லிடக்கூடாதா, இங்கே தான் இருக்கான் போய் பாரு அப்படின்ட்டு. நான் போய் எங்கே போக்கிமான் சென்டர் நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப வந்துட்டுருக்கேன். உங்கள் கேம் வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். உங்களை பார்க்க ஸ்பீடாக இருக்கலாம், எனக்கு விளையாடும் போது தான் தெரியுது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இவன் தான் கைஸ் ரைசிங் ஸ்டார் ஜோசுவாவா, குரோலித் வச்சுருக்கான். நான் போக்கிமான் எதுவும் சண்டை போட முடியுமா? டவுட்டு தான் கைஸ். ஸோ இதுவும் ஃபயர் டைப்பு, இதுவும் ஃபயர் டைப்பு. இருங்க கைஸ் முடிச்சுட்டு வரேன். ஸோ கேஸ் நம்ம டோராக்கெட் வந்து லெவல் 19 போயிடுச்சு. ரோர் கற்றுக்கிறேன்னு வந்துச்சு, வேணாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரோர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு கேஸ். ஹெச்பி ஷேர் ஓகே, 624 ரூபா தந்திருக்கான். ஸோ இப்போ இவன் கொடுத்த இந்த 624 ரூபா பத்திரமா வச்சுப்போம். இப்போ போயிட்டு அவன் கூட சண்டை போடணுமா? எத்தனை பேர் எத்தனை சண்டை, இந்த கேம் ஃபுல்லாகவே சண்டை தாங்க. இது ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட், இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்குது. ஸோ போஷன் போட்டாச்சு, போவோம். எல்லாருக்கிட்டும் சண்டை போட்டியா அப்படின்றான். சண்டை போட்டான்டா டேய், வாவா சண்டை போடலாம், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக ரெட் கார்டுக்காக. ஒரு ரெட் கார்டு, ரெட் கார்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவன் போக்கிமான மாற்ற முடியும், நம்ம போக்கிமான மாற்ற முடியாது. அவன் போக்கிமான மாற்ற முடியுங்க ரெட் கார்டை வச்சு. அவன் போக்கிமான் வச்சு ரெட் கார்டை வச்சு அவன் போக்கிமான எதிராளி போக்கிமான மாற்றலாம். ஸோ அதற்கு தான் ரெட் கார்டு. ஸோ நான் ஃபயர் ஃபேங் போட்டேன், அவ்வளோவா போகல. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கார்டு யூஸ் பண்ணிட்டான். ஸோ ராக்ரஃப் ரெட் கார்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்பிள் பிக் அதுவாக வந்துச்சு. சரி வாப்பா அப்படின்ட்டு ட்ரம்பிள் பிக் அவன் அழிக்கிறதுக்கு அவனே ஒருத்தனை கூப்பிட்டு வந்தான். ஸோ அதுக்கப்புறமா இது ஏதோ மூவ் போட்டுச்சு கேஸ். ஃபஸ்ட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கணும், நான் கன்ஃபியூஸ் பண்ணால் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ராக் ஸ்மாஷ் போட்டேன். ஸோ போஷன் போடாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், போஷன் போட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேடா. திரும்ப ஒரு ஆக்ஸ் மேட்ச் போட்டேன், தலைவன் காலியாகவானான்னு பார்த்தேன், இல்லை அப்பயும் அதுலேயே வந்து நின்றுச்சு. ஸோ இன்னும் ஒரு அடி போடணும் கைஸ், இப்போ தான் சாவும். ஸோ ஃப்ளின்ச் ஆகிட்டான், அவன் பைட்டு போடுறான் கைஸ், இவன் வந்தாலும் ஃப்ளின்ச் ஆகிடுறான் இவன். திரும்பவும் பைட்டா யூஸ் பண்ணிடுற, அட்டாக் யூஸ் பண்ணிடுறா, யூஸ் பண்ணிட்டான் கைஸ் எப்படி வெற்றிகரமாக அட்டாக் யூஸ் பண்ணிட்டான். ஸோ ட்ரம்பிள் பிக், ட்ரம்பிள் பிக் க்ரோ 215, வா பரவாயில்ல. இவன் கடைசி வரைக்கும் வச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ திரு ஸ்னோ போக்கா, ஐயோ இவன் வந்தாலே இவன் சரியில்லை கேஸ். நம்ம போக்கிமான் மாற்றிருக்கணும். ஸோ நான் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டுட்டேன்.
அவனை மாற்றி விடுவான் ரெட் கார்டு வச்சு, அதுக்குனால அப்படியே வச்சுருந்தான். ஸோ கன்ஃபியூஸ் போட்டேன், கன்ஃபியூஸ் அவனை பார்த்தான் இல்லை. அப்புறமா யான் யூஸ் பண்ணான், ஸோ தூக்கம் வர வைக்கிறதுக்கு அடுத்த மூலம் தூங்கிடுவான். ஸோ ராக் ஸ்மாஷ் போட்டேன், எவ்வளோ போகுதுன்னு தெரியல. ஸோ இவனுக்கு வந்து கிரிம்மர் வச்சு அடிக்கலாம் கைஸ், ஈஸியாக முடிச்சிடலாம். கிரிம்மர் தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸ்னோ போக் பை பை, மாற்றிட்டாங்க ஸ்பூக்கி மேனே, இது அமுச்சு விட்டான். கன்ஃபியூஷன், இவனுக்கு கன்ஃபியூஷன் போட்டால் அடி வாங்குறாங்க சிவன். நான் கூட கன்ஃபியூஸ் ஆவான் நினச்சேன், பட் அடி வாங்க நல்லது. ஸோ விங்கில் வச்சு விங் அட்டாக் போட்டால் நத்திங் பட்டு சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி தான். அப்புறம் போடு போடு அடியில் அவனை, ஐயோ வாட்டர் வாட்டர் நமக்கு நாட் வெரி எஃபெக்டிவ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கே, சரி செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கைஸ். ஸோ நம்ம திரும்ப போய் இது பண்ணிக்கலாம், தூங்கிட்டேன் வேறு பைப்பில், இல்லாட்டி அடிச்சிருப்பான். அவ்வளோதான், பை பை அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாச்சு அவனை. ஸோ அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக், அந்த மாதிரி கிரிம்மர் கைஸ். கடைசியாக பிடிச்சது வந்து கிரிம்மர் இல்லை, ரட்டாட்டா பிடிச்சேன், அலோலன் ரட்டாட்டா. ஸோ கிரிம்மர் வச்சு பைட் போட்டால் அவன் ஃபின்ச் ஆகிடுவான், மெடிக்கல் மிராக்கல், செத்துருவான்னு நினச்சேன் பட் சாகலை. இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டான்ல கிட்டத்தட்ட. ஸோ பாய்சன் டச்சினால பாய்சனால் அவனுக்கு கொஞ்சம் எழுத்து போச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவனையும் தூங்க வைக்க ட்ரை பண்ணான், ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நத்திங், பாய்சனால் அவனுக்கு எழுது போயிடுச்சு. கிரிம்மர் கடைசி அட்டாக் பைட்டு போடு சாப்பிட்டோம், முடிஞ்சிச்சு கைஸ், பாய்சனால் க்யூர் ஆயிடுச்சா? எப்படி சனா செத்துச்சு, பாய்சன்லேருந்து க்யூர் ஆனாலும் செத்துச்சு, இது எப்படி பாய்சன்லேருந்து க்யூர் ஆச்சுன்னா என்னால் நம்ப முடியல. ஒரு இது போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ், அவன் ஆன்டிடோடு அதுதான். கிரிம்மர் லெவல் 15 ஆமாம், ஆசிட் ஸ்ப்ரே கற்றுக்குது கைஸ், லல்லா அட்டாக் தான் ஆசிட் ஸ்ப்ரே. ஸோ நான் வந்து ஆடனுக்கு பதில் கற்றுக் கொடுத்துடலாம். ஸோ ஆடன் டிஃபென்ஸ் தேவையில்லை, கற்றுக் கொடுப்போம் கைஸ் இந்த ஐஸ்லாண்டில். அவ்வளோதான் தெரிஞ்சு, இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு வரும் இந்த ஐஸ்லாண்ட்லேருந்து. அடுத்த ஐஸ்லாண்ட் போனால் தான் நம்ம போக்கிமானு பிடிக்கும், கிட்டத்தட்ட 4 போக்கிமான் அந்த இடத்துலேருந்து பிடிப்போம், இன்னொரு போக்கிமான் எந்த இடத்துலேருந்து பிடிக்கணும்னு தெரில. ரொம்ப நல்ல பேட்டில் அப்படின்றான். ஸோ அந்த நமக்கு வந்து ரெட் கார்டு தந்துட்டான் இப்போது. ஸோ இந்த ஒரு ரெட் கார்டுக்காக இவ்வளோ போராட்டம், உங்களுக்கு வேணுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேணான்னா விட்ருங்க. ஸோ நான் வேணும் அதனால தான் எடுத்தேன். அலோல் ஆஃப் ஸ்ட்ரென்த், விட்றடி நான் போகிறேன்டி, டைம் ஆச்சுடாடி விட்றடி பேசி. இப்போ நம்ம அப்படியே ஓடுறது தான். ஸோ நானும் இந்த இடத்துல வந்து பார்த்தேன், இக்கிட்டவனுக்கு இந்த வழியில் தான் போகணுமாமா. ஸோ அதனால தான் இந்த வழியில் வந்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு மேப்பில் பார்த்தாலே தெரியும், கீழே சவுப்பு கலரில் ஒரு கொடி காட்டுதா. ஸோ இந்த இடத்துல வந்தால் ஒரு போக்கி பால் இருந்துச்சு. ஸோ அந்த போக்கி பாலில் சூப்பர் பொசிஷன் இருந்துச்சு, அந்த இடத்துல கொடி இருக்குல்ல. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பையன் நின்றுட்டுருமா, அவன் கூட நம்ம முன்னாடி சண்டை போடல. ஸோ இந்த தடவை சண்டை போட வாடா அப்படின்னு கூப்பிடுவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். ஆமாம் கைஸ், கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன். அப்படியே இந்த சைடில் வந்து இப்படி போயிடுவோம் கைஸ், குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி போக்கிமான் வந்துச்சு, அதை அடிச்சு போட்டு அப்படியே வந்தோம். ஸோ மேலே வந்தோடனே லில்லியும் குக்கியும் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இது வரைக்கும் முடிச்சுட்ட, ஃபஸ்ட்டு ஐஸ்லாண்டில் முடிக்க போகிற, ஸோ இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா கக்கூனாக தான் ரொம்ப ஸ்ட்ராங், அவர் வந்து ஃபைட்டிங் டைப்பு, நீ வந்து சைக்கிக்கும் ஃப்ளையிங் டைப்பும் இது யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. அங்கே பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்காங்களா, இவன் தான் கக்குனா, இவனை முடிச்சா இந்த ஐஸ்லாண்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டு ஒரே ஒரு ட்ரையல் அதுக்கப்புறமா ஒரு கிரேட் ட்ரையல், அவ்வளோதாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ, இந்த வீடியோ 10 நன்றி, உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன் வரைக்கும் டில் தென் டாட்டா எபிசோட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 5, அதுக்கு மேலே கொடுத்த வேணாம்னு சொல்லலாம்னு சொல்லுங்கள்.